எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்லேயும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். மத்தேயோ 5:6 நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று. அப்படிப்பட்ட திருப்தியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க இந்த நாளிலே ஆயத்தமாக இருக்கிறார். நாம் பொதுவாக ஜனங்களே அவர்கள் தும்மல் போடும் பொழுது காட் பிளஸ் யூ என்று அவர்களை ஆசிர்வதிக்கிறோம். இன்னும் ஆகாரத்தை உண்பதற்கு முன்பதாகவும் அதை நாம் ஆசிர்வதிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் அதை விட மிக 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 மேலான ஆசிர்வாதமாக இருக்கிறது. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று ஆண்டவர் உங்களை மனதார ஆசிர்வதிக்கிறார். யோவான் 4:14 இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் ஆசிர்வதிக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதம் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஊற்றை போல ஆண்டவரிடத்துல இருந்து இந்த ஆசிர்வாதங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால்தான் தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 63:5 நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும் என்று. ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு வருகிற ஆசிர்வாதம் அப்படித்தான் இருக்கிறது. அவன் கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தினாலே எனக்கு அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் வருகிறது என்று சொல்லுகிறான். நிணத்தை கொழுப்பை உண்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? கொழுத்த கன்றுகளைப் போல இருப்பார்கள். அப்படித்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் செழிப்பாய் ஆசிர்வதிக்கிறார். உங்களையும் இந்த நாளிலே அப்படி ஆசிர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கன்மலையின் தேனை உங்களுக்கு உண்ணும்படி கொடுப்பார். கன்மலையாகி கிறிஸ்துவின் இடத்திலிருந்து உங்களுக்கு ஆசிர்வாதம் வந்து கொண்டே இருக்க போகிறது. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படியே நமது பிள்ளைகளை ஆசிர்வதியோப்பா. நீதியின் மீது பசி தாகமாக இருக்கிற நமது பிள்ளைகளுக்கு திருப்தியான ஆசிர்வாதம் இறங்குவதாக அப்பா. ஓடி ஓடி உமக்காக உழைக்கிறவர்களுக்கு இந்த திருப்தியான ஆசிர்வாதம் இறங்குவதாக, உமக்காக கொடுக்கிறவர்களுக்கு இந்த திருப்தியான ஆசிர்வாதம் இறங்குவதாக அப்பா. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு இந்த திருப்தியான ஆசிர்வாதம் இறங்குவதாக. அவன் என்னிடத்துல வாஞ்சியாக இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்னீரே. அப்படி மது பிள்ளைகளை ஆசிர்வதியோப்பா, ஆசிர்வதியோப்பா. உயர்ந்த அடைக்கலத்திலே அவர்களை வைப்பீராக. அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. திருப்தியாக அவர்களை ஆசிர்வதித்து பலகி பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you, friends.